உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். வணக்கம். உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன். கோவை மாநகராட்சி மேயர் வார்டில் தண்ணீர் இல்லை, குடிநீர் நீருக்காக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள். கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட மேயருக்கு சொந்தமான வார்டு பகுதியில் நீண்ட நாட்களாக குடிதண்ணீர் வரவில்லை என்று பொதுமக்கள் திரண்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழகத்தில் கோடைக்காலம் தொடங்கியது முதலே தண்ணீர் தட்டுப்பாடு துவங்கியுள்ளது. குறிப்பாக கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த குடிநீர் தட்டுப்பாடு என்பது அதிகமாகவே நிலவி வருகிறது. இந்த தட்டுப்பாட்டை போக்க ஆங்காங்கே பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட மணியகாரம்பாளையம் மேயர் கல்பனா ஆனந்தகுமாருக்கு சொந்தமான வார்டு லட்சுமிபுரம் வடக்கு பகுதியில் கடந்த 20 நாட்களாக குடிதண்ணீர் வரவில்லை என்று அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் திடீரென திரண்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்ததை அடுத்து போராட்டத்தை கைவிட்டனர்.